ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா டாக்கிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட கோல்டு பர்ச்சேஸ் தான் பார்க்க போறோம். இந்த பர்ச்சேஸ் நான் இந்த இயர் பண்ணல, இது லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தது. அதை நான் இப்போதான் ரிவீல் பண்ண போறேன். அதோட கிராம் டீடைல்ஸ், எந்த கடையில் வாங்கினா என்ன வேஸ்டேஜ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இதுதான், இது உள்ள வந்து இதை நீங்க மிடில் ஹாரம்னு சொல்லலாம், நெக்லஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேன்சி, அதாவது டர்க்கி மாடலில் இருக்கும். நான் என்ன இதுன்னு ரிவீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், அதில் இந்த கோல்டு வந்து ரீசெண்டாக ரிப்பேர் ஆகிடுச்சு, அதாவது அதில் ஒரு வலையை வந்து வெளியே வந்துருச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கோல்டுன்னு ரிவீல் பண்ணிடுறேன். நீங்கள் மிடில் ஆரம் மாதிரியும் மிடிலாக ஒரு லாங்கு எக்ஸ்டெண்ட் பண்ண நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கழுத்தை ஒட்டி இருக்கிற சொக்கர் கம் நெக்லஸ் மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க மிடிலாவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்க வந்து ரோப் வச்சோ இல்லை நீங்க இந்த பேக் செயின் வச்சு கூட நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் கடைக்கு போகும்போது அப்பையும் டக்குன்னு ஒரு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான். இது நாங்கள் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பெருசாக எந்த டிசைன்ஸுமே கிடைக்கல. நாங்கள் இதை வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருப்பேன். இது வந்து நான் ஆக்சுவலாக மிடில் ஹாரம் தான் தேடி போயிருந்தேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் செயின் இல்லாமல் 26 கிராம்ஸ். பேக் செயின் வந்து என்கிட்ட நான் வேற ஒரு இதில் வந்து தேவையில்லைன்னு எடுத்து இதில் போட்டேன். அதில் நான் ரோப் போட்டு போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இதில் அந்த பேக் செயின் எடுத்து போட்டிருக்கேன். பேக் செயின் இல்லாமல் தான் இது வாங்கினேன். இது வாங்கும்போது இதோட வெயிட் வந்து 26 கிராம்ஸ். அதுதான் என்னோட பட்ஜெட். அப்போது அது இதில் வந்து எதுனா நான் மினிஹாரம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது, இல்லைன்னா நல்லா இல்லை. சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இது ஒரு மெட்டி நெக்லஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நடுவில் ஹாரமாகவும் போட்டுக்கலாம். அதோட ஃபேன்சி துபாய் மாடல், டர்க்கி மாடல். இப்போ நான் இந்த இதில் வந்து நடந்த ரிப்பேர் என்னன்னு சொல்கிறேன். இதோட கரெக்டாக இதோட ரைட் சைட் இப்படி பச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைட் இதில் வந்து இந்த ஓரமாக இருக்கிற ரிங் வந்து இந்த இதுக்கு பின்னாடி இந்த வளையத்தில் மூணு இதுவுமே மாட்டியிருக்காங்க போல். அதில் வந்து ஒன்று வெளியே வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரிங்கு மிஸ் ஆகிடுச்சா, அது வெளியில் வந்ததுனால இது ஒரு அலைன்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் இது ஒரு ஊருக்கு 2-3 வாட்டி போட்டு போயிருந்தேன் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. அதில் ஏதாவது ஆகிடுச்சா இல்லை ஓவர் யூஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும், போட்டு அடித்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது வெளியிலலாம் வந்திருந்தது, எந்த உடையவும் இல்லை. சரி நம்ம வந்து வாங்கின இடத்துல கொண்டு போயிட்டு அங்கே ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணித்தர சொல்லலாம், நம்மளாம் வந்து எதுவும் வந்து அதை வளைச்சோ இல்லை பல்ல கடிச்சோ இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருப்போம். அந்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கும் இதோட நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இது கட்டாக இருக்கிறதும் நான் அந்த சைடில் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருந்ததுன்னு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தான் ஒரு ஃபோட்டோ வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி அப்படி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம். அங்கே போயிட்டு உடனே மாட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆச்சாரி என்ன பண்ணிட்டாரு, கட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக கட் பண்ணி டக்குன்னு மாட்டி கொடுத்துட்டாரு. கட் மாட்டி கொடுத்தோன்னே ஓகே மாட்டியாச்சுன்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து இந்த இடத்துல கட்டாயிருக்கும், இந்த ரிங் வந்து இந்த இடத்துல கட்டாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ நாங்கள் முன்னாடி போய் சொன்னதுக்கப்புறம் அது கொஞ்சம் எனக்கு அன்றைக்கி ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. சும்மா மாட்டணும்னு போயிட்டு நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு போய் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து பட்டுன்னு கட் பண்ணிட்டு அந்த இதில் மாட்டி கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி மாட்டி கொடுக்க தெரியாதா இல்லை மாட்ட தெரியாதான்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, நாங்கள் சரி பண்ணதானே வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் பேசணும். கேட்டுட்டு வேறு வழியே இல்லை. இதை வந்து பற்ற வச்சா இந்த மாதிரி சுற்றி கருப்பாயிடும், எல்லா இடத்துலையும் கருப்பாயிடும். பற்ற வைக்கிறதுக்கு யூஸே இல்லை, பற்ற வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியாச்சு, லேசரில் தான் கொடுத்து அவங்க தான் சரி பண்ணி தருவாங்க, நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்களும் கொடுத்துட்டு நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி அந்த வீட் போட்டு பார்த்துட்டு அதை கொடுத்துட்டு அதை சரியாகி வர்றதுக்கு 2 டேஸ் ஆச்சு. சரியாயினக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து இன்னுமே இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியாது ஒரு அந்த ஒட்டுன அதை இடமும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது இருக்கும். ஆனால் இதுலேருந்து ஒரு நல்ல பாடம் என்னென்னா, இந்த மாதிரி ஜுவல் வாங்கினா ஈவந்தோ இது வந்து 3.25 பவுன் பேக் செயின்லாம் சேர்த்து 30 கிராம்ஸ் வருது, ஆனாலும் இதை வந்து நம்ம ரொம்ப அடித்து யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அப்படி அடித்து யூஸ் பண்ணுறவங்களாம் தான் இது மேலே ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது.
தடியை திட்டமாக வாங்கிடணும்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் அடங்காமல் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது இதை நடுவில் நான் பேர் பண்ணிட்டு போனேன். அது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பட் இது ஒரு நல்ல லெசன் லேர்ன்ட். நான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டு ரிவீல் பண்ணலாம்னு நினச்சிட்டு சும்மா எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக அப்போ பார்த்தா அது உறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை ஃபுல்லாக நடந்திருந்தது. இதோட க்ளோஸ் ஆங்கிளோ இதோட டிசைன் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளிப்பில் ஷேர் பண்ணுறேன். இதான் இதோட மொத்தமான கம்ப்ளீட்டான வியூ. ஃபஸ்ட்டு இமேஜ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் மிடலில் இதை போட்டிருக்கேன், டர்க்கி ஹாரம் அண்ட் நெக்லஸ் இதோட பேர் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஹாரம் அண்ட் சோக்கர் அடுத்த இமேஜில், அதுக்கு நடுவில் இதை பேர் பண்ணியிருப்பேன். இது மாதிரி இதை ரெண்டு விதமாக பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இதோட கிராம் அண்ட் வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் வாங்க போன அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டுன்றதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி இது போன வருஷம் வாங்கியிருந்தது. அன்றைக்கி வந்து கோல்டோட ரேட் 5500. சரவணா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 ரூபீஸ் கம்மி பண்ணுவாங்க. சரவணா செல்வரத்னமில் எலீட்டில் 50 ரூபீஸ் கம்மி பண்ணுவாங்க. அது போக 5500 அண்ட் வெயிட் வந்து 26.08 அண்ட் வேஸ்டேஜ் வந்து 14%. இது இல்லாமல் உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மொத்தம் 3% போட்டு அதோட கம்ப்ளீட்டான எஸ்டிமேஷன் இது தான். ஆனால் இன்றைக்கி ரேட் டைமில் இன்றைக்கி டேட்டில் இந்த கோல்டோட ரேட் வந்து 7100. நான் கோல்டு வீடியோ ஷூட் பண்ணியிருந்த டைமில் அன்றைக்கும் இன்றைக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கோல்டை சின்ன விதமாகவது சேவ் பண்ணலாம். அன்றைக்கி இவ்வளோ வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி போட்டு வாங்கின எஸ்டிமேஷனை விட இன்றைக்கி வந்து கோல்டோட வேல்யூ, அதாவது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற கோல்டோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களால் வந்து கோல்டு ஜுவல்லரியாக தான் போய் வாங்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன பொருளாவது வாங்கலாம், இல்லை கோல்டு காயின்லேயாவது வாங்கலாம். கோல்டு காயின் நீங்கள் கடையில் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, ரிலையபிள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் ஆன்லைன் சைட்ஸுமே இருக்குது, ரிலையபிளான சைட்ஸ், அதுலேயுமே நீங்கள் வாங்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னாலும் என்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். கோல்டு காயின்லேயும் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி இருக்கும். சில டைம் 1% மேக்கிங் சார்ஜோ இல்லை வேஸ்டேஜோ போடுவாங்க. ஆனால் என்ன தான் உங்ககிட்ட உடனே ஜுவல்லரியோ இல்லை பெரிய அமௌண்ட் கோல்டு வாங்க முடியலன்னா கோல்டு காயின் வாங்குறது நல்லது தான். கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வே வந்து சிட் ஸ்கீம்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.